பார்க்கூடியது question number 7, exercise 4.6. The integrating factor of differential equation dx by dy plus px equal to q. தொகையீட்டு காரணி வந்து கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இதுக்குரிய ஃபார்ம் தான் நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன். இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ் இருக்கணும், அல்லது ஒய்னா ஒய் இருக்கணும். சப்போஸ் ஒய் இருந்திருந்தா, ஏன்னா நம்ம சோஃபார் கொஸ்டின் தான் நம்ம எக்ஸாம்பிள் செம் எல்லாமே சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, நம்ம ஒய் டேர்ம் வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒய் இருந்திருந்தா இதனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் இந்த இடத்துல எக்ஸில் இருக்கிறதுனால இன்டகிரேட்டிங் வந்து இன்டகிரல் பிடி ஒய். பிடி ஒய் எங்கே இருக்கு? இ பவர் இன்டகிரல் பிடி ஒய். ஸோ ஒய்னு இருந்திருந்தால் இன்டகிரல் பிடிஎக்ஸு. சின்ஸ் இட் இஸ் கிவன் எக்ஸு, ஸோ யூ ஆர் செலக்டிங் இ பவர் இன்டகிரல் பிடி ஒய். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் வி ஆர் ட்ரீட்டிங், சாரி ஃபைண்டிங் ஆக்சிலரி ஈக்குவேஷன். அப்போ இது என்னென்னு மாற்றிக்கலாம், டி ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ எம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் 4. ஸோ எம் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் வர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு எழுதிட்டு இது வந்து 2 அப்படின்னு சொல்லி மாற்றிக்குவோம். ஏன்னா ஏற்கனவே தெரியும் மைனஸ் வந்தால் ஐன்னு மாற்றணும். ஸோ ஹியர் ஆல்ஃபாங்கிற இடத்துல 0, பீட்டா அப்படிங்கிற இடத்துல 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபார்ம்லா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் தென் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சை பீட்டா எக்ஸ். பியும் பீட்டாவும் கவனமாக எழுதணும். இங்கே ஆல்ஃபா வந்து 0 இல்லையா, ஸோ ஆல்ஃபா 0 எக்ஸ் தென் ஏ காஸ் 2 எக்ஸ் தென் பி சை 2 எக்ஸ். ஸோ ஹியர் த ஆப்ஷன் இஸ் ஏ காஸ் 2 எக்ஸ் தென் பி சைன் 2x. நான் கொஸ்டின் நம்பர் 9, த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. எம் அண்ட் சி ஆர் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ரெண்டு இருந்தால் ரெண்டு முறை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சியை டிஃப்ரென்ஷியல் பண்ணினா இங்கே என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட் 1 சி என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கிறனால இன்னொரு டைமும் பண்ணுறேன், இந்த அண்டு இன்னொரு டைம் இந்த மறுபடியும் பண்ணணும். அப்போ என்ன வரும், டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. ஏன்னா எம் அப்படிங்கிறப்போ கான்ஸ்டன்ட்டு, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இட் இஸ் 0. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் ஏ. நவ் கமிங் டு த 10th கொஸ்டின், த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 8 திஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு திஸ். நமக்கு இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏபிசிடி கொடுத்துருக்கு. இது இடம் இல்லை, இடம் இல்லை, இங்கே நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி எழுதுகிறேன். இங்கே கொஸ்டின் நம்பர் 11 எழுதியிருக்கு. ஸோ 10க்குரிய ஆன்சர் வந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படின்னா நம்ம இதை வந்து எடுத்துக்கோம், தட் இஸ் இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இல்லையா. ஸோ இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் பை இங்கே எஃப்ஆப்டி, எஃப்ஆப்டி அப்படிங்கிறது இது, அது இ பவர் ஆல்ஃபா எக்ஸுங்கிறது என்ன இருக்குது, 2 இ பவர் ஆல்ஃபா சாரி 4 எக்ஸ் பை எஃப்ஆப்டி வந்து டி ஸ்கொயர்டு மைனஸ் 8 டி தென் 16. இதை நம்ம எப்படி எழுதலாம், 2 இ பவர் 4 எக்ஸ், இது திஸ் இஸ் நத்திங் பட் டி மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் இல்லையா. இந்த டி மைனஸ் 4 இன்ட்டு டி மைனஸ் 4 ஆர் டி மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த டி அப்படிங்கிற இடத்துல நம்ம என்னன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், 4னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்படி இருக்கிறப்போ இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இங்கே வந்து 0னு வரும், அதுவும் நமக்கு இங்கே எவ்வளோ டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது, 2 டைம் டி மைனஸ் 4 டி மைனஸ் 4 இருக்குது. ஸோ அந்த மாதிரி 0 ஆகிற கண்டிஷனில் நம்ம இதை எப்படி எழுதிக்கணும்னா இ பவர் 4 எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது வந்து பை ஃபார்முலா வீணும், நம்ம எக்ஸசைஸ் செஞ்சப்பெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ 2 டைம்ஸ் வர்றதுனால எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2, 1 டைம் அப்படிங்கிறப்ப வெறும் எக்ஸு. இங்கே டி மைனஸ் 4 டி மைனஸ் 4 ரெண்டு டைம் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2. இது வந்து மேலே இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ இது இதையும் கேன்சல் பண்ணிக்க. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் 4 எக்ஸு. ஸோ இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கு,
Option C is the correct one. X squared e power 4x. Now question number 11. Solution of dx, dy plus px equal to 0. இது வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம பிரிக்கணும். அந்த 11th question நான் நீங்கள் கீழே எழுதிடுறேன். டிஎக்ஸ் பை டிஒய் இல்லையா? ஸோ டிஎக்ஸ் பை டிஒய் தென் பிளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ பிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பிளஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிறத அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் பிஎக்ஸ். டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு மைனஸ் பிஎக்ஸ். இப்போ இந்த டிஎக்ஸ் இங்கே பை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கிற டிஎக்ஸ் வந்து மேலே தான் இருக்கணும். அதே மாதிரி டிஒய்யை அந்த சைடு கொண்டு போனேன், இந்த இடத்துல என்ன வந்துடும், டிஒய்னு வரும். ஏற்கனவே இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் வந்து இருக்குது. நவ் டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட், தேர்ஃபோர் இன்டெக்ரல் 1/x டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் டிஒய். அப்போ இதுக்கு நம்ம என்ன எழுதிக்குவோம், லாக் எக்ஸ் இல்லையா? ஸோ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ பி ஒய். ஸோ இப்போ இந்த லாக் எக்ஸ் ஃபார்மை நம்ம இ பவர்னு சொல்லி ரேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல லாக் சி எழுத மறந்துட்டேன். ஏன்னா எப்பவுமே ஏற்கனவே லாகரித்மிக் ஃபார்மில் இருந்தால் இந்த சி அப்படிங்கிறது என்னென்னு மாற்றணும், லாக் சி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங், இந்த இடத்துல வேணால் லாக் சி இங்கே வராது, ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நமக்கு வரணும். இது பரவாயில்ல. இந்த ப்ளஸ் இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆயிருமா? ஸோ ஈக்குவல் டு மைனஸ் பிஒய். லாக் எம் மைனஸ் லாக் என் என்ன, லாக் எம் பை என் ஈக்குவல் டு மைனஸ் பிஒய். இப்போ இந்த லாக் எடுத்துட்டோம்னா இது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மாக மாற்றிக்கலாம் இல்லையா? ஸோ வென் யூ சேஞ்ச் இன்ட்டு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம், இந்த இடத்துல இங்கே இடம் இல்லை, மேலே எழுதிக்கலாம். ஸோ இந்த லாக் ஃபார்மை நம்ம கேன்சல் பண்ணி எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மாக மாற்றணும்னா இங்கே வந்து இ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம். அதாவது லாகை எடுத்துட்டு வி ஆர் சேஞ்சிங் இன்ட்டு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம், மடக்கை வடிவத்தை எடுத்துகிட்டு அடுக்கு வடிவமாக மாற்றுறோம். அப்போ எக்ஸ் பை சி ஈக்குவல் டு இ பவர் டிஸ். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் பி ஒய். ஸோ இதுக்குரிய ஆப்ஷன் வந்து நம்ம என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் பி ஒய். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். தேங்க்யூ.